ಮುಚ್ಚಿರಿ ಸಂಜೀವ್. இவ்வளோ உதவி பண்ண உன்னை எழுப்பி விட்டுட்டு போகணும் தான் ஆசை. ஆனால் நான் உன்னை எழுப்புனா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு என்கிட்ட சொல்லுவேன். அதான், உன்னை எழுப்பாமையே இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். என்னை மன்னிச்சிரு சஞ்சீவ். கணேசா, இந்த இடத்த சீக்கிரம் கிளீன் பண்ணுப்பா. ஆ சரிண்ண. டைம் ஆகுதுல்ல, கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருக்கேன். ஏம்மா, யாருமா நீ கடைக்குள்ள இருந்து வர? நேத்து ரவுடிங்க என்ன துரத்துனாங்க, பயந்து நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். நீங்க நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கடையை பூட்டிட்டு போயிட்டீங்க. நாங்களா? உள்ள வேற யாராவது இருக்காங்களா? என்னை காப்பாத்த ஒருத்தர் உள்ள வந்தாரு, அவரையும் சேர்த்து வச்சு நீங்க பூட்டிட்டீங்க. அப்ப நைட்டு ரவுடிங்க ஒன்னதான் தேடி வந்தாங்களா? ஆமா அண்ண, என்னை காப்பாத்தினவர் உள்ள அசந்து தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் அவரை எழுப்பி நான் போயிட்டேன்னு சொல்லிடுங்க. சரிம்மா, பாத்துப்போ. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லம்மா. சரி, நீ கிளம்புமா, பையனை எழுப்பி நான் சொல்லிடுறேன். போமா. தம்பி, தம்பி. டெய்லர் யாரு? அந்த பொண்ணை தேடுறீங்களா? அந்த பொண்ணு இப்பதான் உங்களை எழுப்பிட சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகுது. டெய்லர் போயிட்டாளா? ஆட்டோ, ஆட்டோ. ஆ சொல்லுமா, எங்கம்மா போனோம்? அண்ணா வலசிறுவாக்கம் போனோம். ஆ போலாம். கண்டிப்பா வந்துருவா. லூஸ், ஓடி போனவ எப்படி திரும்பி வருவா? அது கூட தெரியாம வாசலையே பார்த்துட்டு இருக்கு. அபி, என்னமோ சொன்ன, என் பொண்ணு வரமாட்டான்னு பார்த்தல. எனக்கு தெரியும் என் பொண்ண பத்தி. நைட் முழுக்க எங்கடி போன? நீ ஜெயிலுக்கு அமிச்ச அமைச்சரோட ஆளுங்க
நைட்டு நான் தாலி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன நீ நினைச்சு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. அவங்களுக்கு பயந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேங்க்கா. அந்த கடைக்காரரு நான் உள்ள இருக்கிறது தெரியாம கடையை பூட்டிட்டு போயிட்டாரு. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பான்னு. நீ கொஞ்சமாவது அவளை நம்பினியா? இப்ப பாரு, அதான் நடந்திருக்கு. இதுக்குதான் சொல்றது, தான் சொல்றதுதான் சரின்னு தலகனை பிடிச்சு ஆடக்கூடாது. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டத நைட்டே ஏண்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? ரவுடிங்களுக்கு பயந்து ஓடி வரும்போது என் ஃபோன் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, அதான் என்னால ஃபோன் பண்ண முடியலக்கா. ஃபோன் பண்ண முடியலனா உடனே நீ நிறுத்தடை. சும்மா என் பொண்ண குற்றவாளிய கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆமா, அவதான் வந்துட்டால, அப்புறம் எதுக்கு அவளை கேள்வி கேட்டுக்கிட்டு? சரி சரி, கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்புங்க. ஆமா அம்மா, கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் எல்லாரும் ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. சொல்றது உண்மையா? என் இன்ட்யூஷன் படி நேத்து ராத்திரி முழுக்க சஞ்சீவ் வீட்டுக்கு வரல, அபியும் வீட்டுக்கு வரல, ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அபிய ரவுடிங்க துரத்துனாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்றா. அப்படியே அவ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மாட்டி இருந்தாலும் என் இன்ட்யூஷன் படி சஞ்சீவ் கூட தான் இருந்திருக்கணும். ஆனா அபி நான் தனியா தான் இருந்தேன்னு சொல்றானே, எது உண்மை? ஏன் இன்ட்யூஷனா இல்ல அபி சொல்றதா? டாஸ் போட்டு பார்க்கலாம். பூ விழுந்தா சஞ்சீவ் அபி கூட இருந்திருக்கணும். அப்போ சஞ்சீவ் கூட தான் அபி இருந்திருக்கா. அபி கிளம்பிட்டியா? அஞ்சு நிமிஷம்க்கா, ரெடி ஆயிடுவேன். ஏன் அபி? சொல்லுங்கக்கா. நேத்து நைட்டு முழுக்க சூப்பர் மார்க்கெட்ல நீ மட்டும் தனியாவா இருந்த? ஐயோ அக்கா, ஏன் இப்படி கேக்குறாங்க? இப்ப நான் என்ன சொல்றது? என்ன யோசிக்கிறா? கூட யாரும் இல்லைன்னா உடனே பதில் வந்திருக்கணுமே. அப்போ கூட ஆள் இருந்திருக்காங்க. என்ன அபி யோசிக்கிற? சூப்பர் மார்க்கெட்ல நீ தனியா தானே இருந்த? ஆமாக்கா. இவ உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளா? நைட்டு முழுக்க உண்மையாவே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்களா? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நம்ம கனவுல பார்த்த மாதிரி அபிக்கு தாலி எதுவும் கட்டியிருப்பானோ? அபி, என்ன நெக்லஸ் போட்டிருக்க திரும்ப? நல்ல வேலை தாலி இல்ல. நல்லா இருக்கு, சீக்கிரம் கிளம்பு. சரிக்கா. கடவுளே, அபி வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அதுக்கு நீதான் துணை இருக்கணும். ஆ
இது அந்த அம்மனோட தாலி. இது அந்த அம்மனே ஒரு மகராசி மூலமா உன் கையில சேர்த்திருக்கு. இந்த தாலி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த தாலியை எடுத்து உன் கழுத்துல கட்ட உன் மனசுக்கு பிடிச்சவனால மட்டும்தான் முடியும்னு நான் நம்புறேன். அதுதான் கண்டிப்பா நடக்கும். இந்த தாலி உன் கழுத்துல சீக்கிரமா ஏறணும்னு சாமிய நல்லா வேண்டிக்கோ. உன் மனசுக்கு பிடிச்சவன் தான் அந்த தாலியை உன் கழுத்துல கட்டணும்னா சஞ்சீவ் தான் கட்டணும். அதுக்கு நான் விட்டுருவேனா? சல்மான வச்சு இதே தாலியை உன் கழுத்துல நான் கட்ட வைக்கிறேன். உனக்கு நம்பிக்கை இல்ல, நீயே ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோ போ. நானே செக் பண்ணிக்கிறேன். வணக்கம் பாஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்குதான் நீ சொன்ன தேதி. பொண்ணு கண்டிப்பா ரெடி ஆயிரும்ல, சொதப்பிட மாட்டீங்களே. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொன்னா சொன்னதுதான். இன்னைக்கு ஈவினிங் குள்ள பொண்ணு உங்க கையில இருக்கும். பொண்ணு அழகா இருக்கிறதுனால ஈஸியா பிசினஸ் பண்ணிட்டேன். கிளையண்ட் பொண்ணு எப்ப வரும் எப்ப வரும்னு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் பொண்ணு என் கைக்கு வந்து சேரல. பாஸ் என்ன நம்புங்க பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல பாஸ், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். இதுல வேற எந்த குழப்பமும் வராது பாஸ். ஓகே, நான் போனை வைக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஆ ஓகே பாஸ். டேய், அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால நல்ல ரேட்டுக்கு பேசி அந்த பாஸ் நிறைய பணம் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் ரொம்ப அவசரப்படுறான். நாம அவன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அவன்கிட்ட ஒப்படைக்கல, நம்மள அவன் கொன்னுடுவான். அம்மா குடுத்துடலாம் விடுமா, ஆனா பொண்ண குடுத்த உடனே அவன்கிட்ட கரெக்டா பணத்தை பேசி வாங்கிடு, இல்லன்னு வையி அவன் நம்மள ஏமாத்திடுவான். சரி பெட்ரா, அத நான் பாத்துக்கிறேன்டா. தம்பி ரெண்டு டீ சொல்பா. ஆ சரிண்ணா. ஏதாவது சூராசியமான செய்தி இருந்தா படியா. பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்வு. அத விடுயா, வேற வேற. கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி. அத விடுயா, இதா சூராசிமன் செய்து படியா. யோ இரியா. ஆ குடு. டீ வாங்கியா? ஆ குடு. யோ படியா சீக்கிரம். 27 பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய திருமண மன்னன் சங்கரன் போலீசாரால் வலைவீசி தேடல். பயங்கரமான நியூஸா இருக்கு, படி படி மேல படி. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரன் என்ற 30 வயது இளைஞன் பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றி இருக்கிறான். ஐயோ, 27 பொண்ணுங்களையா? அடப்படு பாவி. ஆமாப்பா. மேல படி, மேலும் பார்க்கலாம். இரு அண்ணா, ஒரு காஃபி. என்னையா மசமசன்னு பாத்துட்டே இருக்க, மேல படியா சீக்கிரம். இல்லையா படிக்கிறேன். யோ இதெல்லாம் முக்கியமான விஷயம், பத்தி சொல்லியா? சங்கரன் அழகான ஏழை குடும்பத்து பெண்களை தேர்வு செய்து அந்த பெண் அந்த பெண் வீட்டார் குடும்பத்திற்கு ஏமாற்றி அந்த பெண்களை திருமணம் செய்து துபாய்க்கு கொண்டு சென்று விபச்சாரத்திற்கு அந்த பெண்களை விற்பதை தொழிலாக கொண்டுள்ளான். மோசமான ஆளா? ஆமாப்பா, பயங்கரமான ஆளா இருக்கும். மிருகமா சும்மா விட கூடாதியா? ஐயோ, நைட்டு முழுக்க வீட்டுக்கு போயே நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியாம எல்லாரும் பயந்து தேடி இருப்பாங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? உடனே அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். இதுவரை
அவர் இவ்வாறு 27 பெண்களை ஏமாற்றியிருப்பதாகவும் அதற்கு அவர் அம்மா நாகவள்ளி துணை இருப்பதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். அண்ணன். என்னப்பா? உங்க போன் தரீங்களா? வீட்டுக்கு அர்ஜென்டா கால் பண்ணணும். குடியா? சரி, இந்தப்பா சீக்கிரம் பேசிட்டு கொடுப்பா. தேங்க்ஸ்ண்ணா. எப்படி எல்லாம் இருக்கானுங்க பாருயா. ஆமாயா, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இருக்கானுங்க. ஹலோ அத்தை, நான் சஞ்சீவ் பேசுறேன். நீங்க அம்மா கிட்ட போனை கொடுங்க. நைட் ஃபுல்லா எங்கடா போன? அத்தை, நான் நேத்து ரெஸ்டாரண்ட்ல காரை பார்க் பண்ண போனேன்ல, அப்போ டெய்லர ரவுடிங்க துரத்திட்டு போனாங்க அத்தை. அவளை காப்பாத்த நானும் ரவுடிங்ல துரத்திட்டு போனேன். டெய்லர் ரவுடிங்களுக்கு பயந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒளிஞ்சுகிட்டா. டெய்லரை தேடி நானும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனேன். அப்போ நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கடையை புட்டு போயிட்டானுங்க. யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம்னா கையில போனும் இல்லை. அதான் நைட்டு முழுக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்க வேண்டியதா போச்சு. நைட் பூரா சூப்பர் மார்க்கெட்ல இருந்தீங்க தனியா? ஆமா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி, நீங்க அம்மா கிட்ட போனை கொடுங்க. இது யார் நம்பர்ரா? இங்க டீ கடையில ஒரு அண்ணன் கிட்ட வாங்கி பேசிட்டு இருக்கேன். சார், டீ ரெடி சார். வரேனா? அத்த ஒரே நிமிஷம். எப்பதான் மாட்டுறாங்க. ஐயோ சாரி, இருக்கட்டுப்பா. ஓ, காசை கொடு. வச்சிருக்கல. ஓ, அது என் பொண்டாட்டி தகவலை அவன் கொடுத்துருக்கு. நீ குடியா.